பாலிவுட்டிலும் கெத்து காட்டும் மாஸ்டர் தளபதி விஜய் விஜய் சேதுபதி இணைந்துள்ள மாஸ்டர் படத்தின் போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருது. இந்த படத்தின் ட்ரைலர் குறித்து அர்ஜுன் தாஸ் மற்றும் ஹீரோயின் மாளவிகா சொன்ன தகவல் தளபதி ரசிகர்களிடையே மிகுந்த ஆவலை ஏற்படுத்திருக்கு. அனிருத் இசையில் இந்த படத்தின் பாடல்கள் ஏற்கனவே சூப்பர் ஹிட் ஆகி யூடியூப் டிக்டாக் உள்ளிட்ட தளங்களில் ஆதிக்கம் செலுத்திட்டு இருக்கு. சத்யன் சூரியன் இந்த படத்திற்கு ஒளிப்பதிவு செய்திருக்காரு. எக்ஸ்பி பிலிம் கிரியேட்டர் சார்பாக ஜேவியர் பிரிட்டோ இந்த படத்தை தயாரித்திருக்காரு. தற்போது பிரபல தயாரிப்பாளர் கே ஆர் தமிழ் சினிமா பாக்ஸ் ஆபீஸ் மன்னன் யார் என்பது குறித்து மனம் திறந்திருக்காரு. இதில் விஜய் தான் தற்போது பாக்ஸ் ஆபீஸ் கிங். அவர்தான் தமிழகத்தின் நம்பர் ஒன் மற்றும் நம்பர் டூவும் பிறகுதான் மற்ற நடிகர்கள் என அவர் கூறியிருக்காரு. இதோடு பாகுபலி டூ தமிழகத்தின் சாதனையை மாஸ்டரால் மட்டுமே முறியடிக்க முடியும் என கூறியிருக்காரு. இந்த நிலையில் இந்த படத்தின் ஹிந்தி டப்பிங் உரிமையை பி ஃபார் யூ பிரோட்காஸ்ட் நிறுவனம் கைப்பற்றியுள்ளதாக எங்களுக்கு தகவல் கிடைத்திருக்கு. இந்த படத்திற்கு ஹிந்தியிலும் நல்ல வரவேற்பு இருக்கும் என எதிர்பார்க்கப்படுது. இந்த லாக்டவுன் முடிந்து திரையரங்கங்கள் திறந்து நிலைமை சீரான பிறகு இந்த படத்தின் வெளியீடு இருக்கும் என கூறப்படுது. மாஸ்டர் ட்ரைலர் ஸ்பெஷல். கடந்த April 9 தமிழ் புத்தாண்டு தினத்தை முன்னிட்டு மாஸ்டர் படம் திரைக்கு வர இருந்தது. ஆனால் நாட்டையே ஒழுக்கிய கொரோனா காரணமாக நாடு முழுவதும் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. கொரோனா லாக்டவுன் காரணமாக அனைத்து படப்பிடிப்புகளும் ரத்து செய்யப்பட்டு சினிமா திரையரங்குகளும் மூடப்பட்டிருக்கு. இதன் விளைவாக மாஸ்டர் ரிலீஸ் தள்ளி வைக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 50 நாட்களுக்கு பிறகு படத்திற்கு பிறகு நடைபெறும் டப்பிங் எடிட்டிங் பணிகளுக்கும் அனுமதி அளித்ததை தொடர்ந்து புதிய படங்களின் போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகள் தொடங்கப்பட்டிருக்கு. அந்த வகையில் மாஸ்டர் படத்தின் போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகள் தொடங்கப்பட்டிருக்கு என்று லோகேஷ் கனகராஜ் தெரிவித்திருந்தார். விரைவில் போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகள் முடிக்கப்பட்டு மாஸ்டர் ட்ரைலர் வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. இந்த நிலையில் மாஸ்டர் படத்தின் ட்ரைலர் குறித்து முக்கியமான தகவல் ஒன்று வெளியாக இருக்கு. அதன்படி மாஸ்டர் ட்ரைலர் 3:28 கொண்டதாக உருவாக்கப்பட்டிருக்கு. எதிர்பாராத விதமாக மாஸ்டர் படத்தில் விஜய் வரும் காரின் நம்பரும் TMH 3228 என்று அமைந்துள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் மாஸ்டர் படத்தில் விஜய் வரும் கார் ரோலர் கோஸ்டர் ரைடு என்றும் கூறப்படுகிறது. மாஸ்டர் படம் வரும் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு திரைக்கு வரும் என்று கூறப்படுகிறது. எனினும் இது குறித்த முறையான அறிவிப்பு விரைவில் வெளிவரும் என்று கூறப்படுது. அனிருத் ஹீரோவாகும் முதல் படத்திற்கு சிவகார்த்திகேயன் தயாரிப்பாளர். தமிழ் சினிமாவில் முன்னணி இசையமைப்பாளர்களில் ஒருவர் அனிருத். தற்போது அவர் இசையமைத்துள்ள மாஸ்டர் படத்தின் பாடல்கள் அனைத்தும் சூப்பர் ஹிட் ஆகியிருக்கு. விஜய் பாடிய குட்டி ஸ்டோரி பாடல் பாத்தி கமிங் பாடல் என மாஸ்டர் ஆல்பம் பெரிய ஹிட் ஆகியிருக்கு. மேலும் பாத்தி கமிங் பாடலுக்கு அனிருத் நடனமாடி இருந்ததும் மிகப்பெரிய அளவில் ரசிகர்களை கவர்ந்தது. அனிருத் ஆடிய அந்த நடன ஸ்டெப் போட்டு டிக்டாக் வீடியோ வெளியிட்ட ரசிகர்கள் 500,000 பேர் இருக்காங்க. ரசிகர்கள் மட்டுமில்லாமல் பல சினிமா பிரபலங்களும் அதை டிக்டாக் செய்திருக்காங்க. மாஸ்டர் படத்தினை தொடர்ந்து அனிருத் கமல்ஹாசனின் இந்தியன் 2, சிவகார்த்திகேயனின் டாக்டர் உட்பட பல படங்களுக்கு இசையமைத்துட்டு இருக்காரு. இப்படி தன் கைவசம் பல டாப் ஹீரோக்களின் படங்களை வைத்திருக்காரு அனிருத். இந்த நிலையில் அவர் இன்று தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு புகைப்படத்தை பதிவிட்டிருக்காரு. வழக்கம் போல இந்த போட்டோவில் செம ஸ்டைலாக போஸ்ட் கொடுத்திருக்காரு. இந்த போட்டோவை பார்த்த ரசிகர்கள் அதிகம் பேர் லைக்களை அள்ளி வீசிருக்காங்க. இந்த நிலையில் அனிருத் போட்டோவை பார்த்துவிட்டு அவர் ஹீரோவாக வேண்டும் என சிவகார்த்திகேயன் கமெண்ட் செய்திருக்காரு. அவர் கூறியிருப்பதாவது, சார் எப்ப வேணாலும் சரி, இன்னைக்குனாலும் சரி, நீங்க ஹீரோவா நடிக்கிற ஃபர்ஸ்ட் பட ப்ரொடியூசர் நான் தான், நன்றி சார் என சிவகார்த்திகேயன் கமெண்ட் செய்திருக்காரு. சிவகார்த்திகேயன் மட்டும் இல்லாமல் டாக்டர் படத்தின் இயக்குனர் நெல்சன் போட்டோவுக்கு கமெண்ட் செய்திருக்காரு. தனக்கு அந்த படத்தை இயக்க வாய்ப்பு வேண்டும் என்று கமெண்டில் கேட்டிருக்காரு. கோலமாவு கோகிலா புகழ் நெல்சன் சிவகார்த்திகேயன் நட்பு வட்டாரத்தில் இருப்பவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அனிருத் நடிக்க வர வேண்டும் என்று பல பிரபலங்கள் இதற்கு முன்பு அவரை அழைத்திருக்காங்க. ஆனால் தனக்கு இசையமைப்பதில் மட்டும்தான் ஆர்வம், மியூசிக் ஆல்பங்கள் மட்டும் நடிப்பேன் என்று பதில் கூறியிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க.